உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நமக்கு இந்துக்கள் என்று பொது பெயர் வைத்ததால் நாம் பிழைத்தோம். அவர் வைத்த பெயர் நம்மை காப்பாற்றியது. இது யார் சொன்ன கருத்து தெரியுமா? பெரியார் சொன்னதா? அம்பேத்கர் சொன்னதா? அண்ணா சொன்னதா? தெய்வத்தின் குரல் நூலில் நர்மதா பதிப்பகம் வெளியிட்டதில் ஒன்னாம் பாகத்தில் வெளியிட்ட ஒரு கருத்து. இதே கருத்தை தான் ராஜா இப்ப பேசியிருக்கிறார். நீங்க ராஜா கிட்ட பாயாதீங்க. சந்திரசேகரந்தர் சரஸ்வதி சாமியை குடும்பவையை போட்டு கொடுத்துக்க. மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்க கூடியது என்பதுதான் பெரியார் இயக்கம். இந்து மதம் என்ற பெயரில் வேத மதத்தை பேசுகிறவர் மீது நாம் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. ராஜா அவர்கள் பிறப்பே அப்படித்தான் என்று கூறுவதன் மூலம் இந்த வர்ணாசிரம வேத மத சமூக ஒடுக்குமுறையில் தான் இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள். ராஜா பேசிய கருத்து என்பது ராஜாவின் தனிப்பட்ட கருத்து அல்ல. அது பெரியாரிய, அம்பேத்கரிய, இன்னும் சொல்ல போனால் அண்ணா போன்ற தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட சமூகத்தினுடைய பார்வை. இப்படி வந்து நீங்க கந்தசஷ்டி கவசத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. அப்ப பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டால் உடனடியாக திராவிட இயக்கம் வந்து குரல் கொடுக்கறாங்க. அப்ப அதே ஒரு திசை திருப்பலா பார்க்க முடியாதா அப்படின்னு கேக்குறான். இது ரெண்டு இந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க? இந்து மதத்தை மட்டும்தான் டார்கெட்டடா வந்து வச்சு அவங்க வந்து வேலை செய்யறாங்க. கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார்கள். சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மை இந்து சமூகத்திற்கு எதிராகவும் பேசுறாங்கன்னு உங்கள் மீதே விமர்சனம் வைக்கிறாங்க. இஸ்லாம் மதத்திலேயோ கிறிஸ்தவ மதத்திலேயோ சீர்திருத்தம் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை அல்ல. அதில் சீர்திருத்தங்கள் வருகின்ற போதெல்லாம் நாங்கள் ஆதரிச்சுதான் இருக்கோம். பல சீர்திருத்தங்களை ஆதரித்தான் இருக்கோம். அரசியலில் தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட விடுதலை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரதக்குரிய திரு விடுதலை ராஜேந்திரன் இருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் திரு விடுதலை ராஜேந்திரன். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்து மதம் குறித்தான சர்ச்சை அல்லது வந்து கந்தசஷ்டி கவசத்தை குறித்தான சர்ச்சை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருந்து நீங்க உன்னிப்பா கவனிச்சிருப்பீங்க. அதை குறித்தான விவாதங்கள்ல திமுகவும் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரதக்குரிய திரு ஆர் ராஜா அவர்கள் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில எந்த விஷயத்தையும் புனிதப்படுத்தாதீங்க, இந்த புனிதப்படுத்துதலே வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த கருத்தினை ஒட்டி அது பலவிதமான சர்ச்சைகளையும் விவாதங்களையுமே வந்து எழுப்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சமூக வலைதளமான ட்விட்டர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து உங்களுடைய பிறப்பே அப்படிதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதன் பிறகு கீழே வந்து உடன்பிறப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. இது ஒரு தனிநபர் தாக்குதல் நோக்கி நகர்வதாக திராவிட சித்தாந்தத்தை தொடர்ந்து தமிழக மண்ணில் பேசி வருகிற நீங்கள் பார்க்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? ராஜா அவர்களுடைய அந்த பேட்டியை நானும் கேட்டேன். இப்ப ராஜா அவர்கள் வந்து அந்த பேட்டியில வந்து என்னென்ன கருத்துக்களை எடுத்து வைத்தார், அந்த கருத்துகளில் என்ன தவறு இருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு ஒரு விவாதங்களை முன்னெடுத்தால் அது ஒரு நியாயபூர்வமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்ற கருத்துக்களை என்பதை அப்படியே புறக்கணித்து விட்டு அவர் பிறப்பின் அடிப்படையில் அவர் பிறப்பே அப்படித்தான் என்று ஒருவர் பதில் சொல்ல வருகிறார் என்று சொன்னால் இதுல என்ன நியாயம் இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு நியாயம் மட்டும் நமக்கு புரிகிறது. இவர்கள் பேசுகிற இந்து தர்மம் என்பது மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடியது என்பதுதான் பெரியார் இயக்கம். இந்து மதம் என்ற பெயரில் வேத மதத்தை பேசுகிறவர் மீது நாம் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. பிறப்பின் அடிப்படையிலே ஒருவன் உயர்ந்தவன், அவன் சொல்வதுதான் தர்மம், அதுதான் வேத வாக்கு. பிறப்பின் அடிப்படையிலே ஒருவன் கீழானவன், அவன் சூத்திரன், அவன் இழிமகன், அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று பிறப்பின் அடிப்படையிலேயே இந்த வேத மதம் கூறுகிற கருத்தை அப்படியே வழிமொழிந்து ராஜா அவர்கள் பிறப்பே அப்படித்தான் என்று கூறுவதன் மூலம் இந்த வர்ணாசிரம வேத மத சமூக ஒடுக்குமுறையில்தான் இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார்கள். இவர்கள் நாங்கள் இல்லை, நாங்கள் சுயமரியாதை உள்ள மனிதர்களாக
பாஜகவில் இருக்கிறோம் என்பதை இவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு வாதத்தை அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். அவர்கள் மூளையிலே திணிக்கப்பட்டிருப்பது என்பது இந்த பிறப்பின் அடிப்படையிலே இருக்கின்ற, அந்த பிறப்பின் அடிப்படையிலே ஒரு மனிதனை தீர்மானிக்கின்ற அந்த வேத மதம் சொன்ன வர்ணாசிரம சிந்தனை தான் அவர்களிடம் ஆழமாக ஊறி போய் கிடக்கிறது என்பது ராஜாவின் பிறப்பே அப்படித்தான் என்று சொல்வதிலிருந்து நமக்கு புரிகிறது. அப்படியானால் நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு மரியாதைக்குரிய அரசியல் தலைவராக உயர்ந்து நிற்பவர், ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பவர், இந்த தகுதியெல்லாம் அவருக்கு தகுதி அல்ல. அவர் எந்த சமூகத்தில் பிறந்தாரோ அதுதான் அவருக்கு தகுதி என்று ஒரு அரசியல் கட்சியிலே முக்கிய பொறுப்பிலே இருக்கிற ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால், இதைவிட கேவலமான, இழிவான, மனித நாகரிகமற்ற ஒரு காட்டுமிராட்டித்தனமான விமர்சனம் வேறு என்ன இருக்க முடியும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக வேண்டுமானால் ராஜாவின் கருத்திலே எந்த கருத்து தவறு, எந்த கருத்து தவறாக சொல்லி இருக்கிறார் என்பதை அவர்கள் சுட்டி காட்டி பேசட்டும், நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ராஜா பேசிய கருத்து என்பது ராஜாவின் தனிப்பட்ட கருத்து அல்ல, அது பெரியாரிய, அம்பேத்கரிய, இன்னும் சொல்ல போனால் அண்ணா போன்ற தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட சமூகத்தினுடைய பார்வை, சமூகத்தினுடைய விடுதலைக்கான ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நீங்கள் தாக்க விரும்புகிறவர்கள் அந்த கோட்பாட்டை விமர்சனத்திற்கு உள்ளாக்காமல் அவர் பிறப்பை வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பிராமண சூத்திரன் என்ற பேதத்திற்குள்ளேயே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு காட்டுமிராட்டிகளாக இருக்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்க சொன்னதை போலவே அவர் வந்து அவருடைய கருத்துக்கள்லயே கூட ஒரு சில பேர் முரண்பட்டதை நம்மளால பார்க்க முடிகிறது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து RSS மற்றும் பாஜக சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முரண்பட்டாங்க. அவங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, பெரியாரை வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து டார்கெட் பண்ணி தான் பேசுறாங்க. பெரியார் சிலையையும் கந்தசஷ்டி கவசத்தையும் ஒப்பிடுவதா, பெரியார் எங்க கந்தசஷ்டி கவசம் எங்க அப்படின்னு பேசுறாங்க. இந்த ஒப்பீடு நீங்க எப்படி பாக்குறீங்க திரு விடுதலை ராஜேந்திரன்? பெரியார் என்பது ஒரு பெரிய மானுட விடுதலைக்கான தத்துவம், கந்தசஷ்டி கவசம் என்பது ஒரு வழிபாட்டு பாடல், இன்னும் சொல்ல போனால் ஒரு புனிதமான வழிபடக்கூடிய ஒரு தெய்வீக நூல் அல்ல கந்தசஷ்டி கவசம். அது இறைவனை துதிக்கின்ற ஒரு பாடல், கந்தனை துதிக்கின்ற ஒரு பாடல். அந்த பாடலை பற்றி ஒரு விமர்சனத்தை ஏதோ ஒரு நான்கு பேர் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பேசினார்கள் என்று சொன்னால், அந்த நான்கு பேர் அவர்கள் அந்த யூடியூப் சேனலில் இருந்து அதை அகற்றி விட்டார்கள், நீங்கள் வழக்கு போட்டு விட்டீர்கள், உடல் சட்டத்திலும் கைது செய்து விட்டீர்கள். யாரோ ஒரு மாறுபட்ட கருத்து எங்கிருந்தோ ஒன்று வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், அதில் உடன்பாடு இருக்கிறதா இல்லை என்பது வேறு. ஆனால் ஏதோ ஒரு தனிப்பட்ட சேனலில் இருக்கிற ஒரு இரண்டு பேர் ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் என்பதற்காக அதை ஏதோ ஒரு அகில இந்திய பிரச்சனையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே அந்த இரண்டு பேர் வெளியிட்ட பதிவில் தான் இருக்கிறது என்பதாக மாற்றி, அந்த இரண்டு பேர் வெளியிட்ட பதிவில் அனைத்து கட்சி தலைவர்களும் கருத்தை சொல்லியாக வேண்டும் என்பதாக மாற்றி, அதை தவிர தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு கொரோனா பிரச்சனையை விட மக்கள் உயிர் வாழ்வதை விட மிகப்பெரிய பிரச்சனை அந்த வழிபாட்டு பாடலை பற்றிய விமர்சனம் தான் என்பதாக ஒரு கருத்தை உருவாக்கி அதையே ஒரு அரசியலாக்கி, அதை திமுக தலைவர் ஏன் சொல்லவில்லை, திமுகவுடைய ஸ்டாலின் ஏன் கண்டிக்கவில்லை என்பதெல்லாம் பேசி இதையெல்லாம் மாற்றுகிறது என்பது ஒரு வழிபாட்டு பாடல் என்பது வேறு. ஆனால் பெரியார் சிலை என்பது தமிழ்நாட்டினுடைய, தமிழக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு போராளியினுடைய குறியீடு பெரியார் சிலை. பெரியார் சிலை என்பது வழிபாட்டு தத்துவம் அல்ல, ஏன்னா அதிலே கை வைப்பது என்பதும் ஒரு வழிபாட்டு பாடல போய் நாளைக்கு விமர்சனம் பண்ணுங்கிறது சமமாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஓகே, அங்கதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்திற்கு நீங்களே சொன்னீங்க, சமூகத்துல பலவிதமான சிக்கல்கள் இருக்கு, கொரோனா சிக்கல், பொருளாதார பேரிழப்பு போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயத்திலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் கனசஷ்டி கவசம்ங்கிற சர்ச்சையை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதுல நீங்க உடன்படுறீங்களா இல்லையாங்கிறது நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. ஆனால் இப்படி வந்து நீங்க கனசஷ்டி கவசத்தை மட்டும் தான் பாக்குறீங்க. அப்ப பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டால் உடனடியாக திராவிட இயக்கங்கள் வந்து குரல் கொடுக்கறாங்க, அப்ப அதே ஒரு திசை திருப்பலா பார்க்க முடியாதா அப்படின்னு கேக்குறான். இதுல இந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, பெரியார் சிலையுமே அவமதிப்பது என்பது கந்தசஷ்டி கவசத்தை பற்றியான விமர்சனங்கள் வருவதற்கு முன்பே துவங்கி விட்டது. திரிபுராவில வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அங்கே லெனின் சிலையை அங்கே எப்படி இந்த சங்கிகள் அடித்து வீழ்த்தினார்களோ அந்த காலகட்டத்திலேயே இங்க இருக்கிற எச்சராஜா என்பவர் அங்கே எப்படி லெனின் சிலை வீழ்த்தப்பட்டதோ அதே போல பெரியார் சிலையை இங்கே தகர்க்கப்பட்டாக வேண்டும் என்று
ஒரு பதிவை வெளியிட்டு அது தமிழகத்திலே பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி அவர் வெளியிட்ட அந்த பதிவின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பெரியார் சிலையை இப்படி அவமானப்படுத்துவது சிதைப்பது என்ற முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதன் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஏதோ இந்த கந்தசேஷி கவசம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியார் சிலை அவமதிப்புங்கிறது இப்ப நடக்கல. இது திரிபுராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எச்சராஜா தூண்டிவிட்டதற்கு பிறகு ஏற்பட்ட தொடர்ச்சியான ஒரு நிகழ்வுகள். இது தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குகிறது. அடுத்து அடுத்து அந்த அண்ணாவிற்கு வந்தார்கள், அடுத்து சிலருக்கு அம்பேத்கர் சிலையை இடத்துல உடைத்தார்கள், எல்லாமே இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் சமூக பதட்டத்தை உருவாக்கி தொடர்ச்சியாக திட்டமிட்டு நடத்துகிற ஒரு செயல் என்பதுதான் இதை பார்க்க முடிகிறது. அதனால இந்த கந்தசேஷி கவசம் வந்ததுக்கு முன்னால அதுக்கு முன்னாடியே பெரியார் சிலை சிதைப்புங்கிறது தொடங்கிவிட்டது. தொடர்ந்து வைக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உங்கள் மீதாக இருக்கட்டும், திராவிட விடுதலைக் கழகம், திராவிடர் கழகம், எல்லோர் மீதுமே இந்து மதத்தை மட்டும்தான் டார்கெட்டடா வந்து வச்சு அவங்க வந்து வேலை செய்யறாங்க. கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார்கள், சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மை இந்து சமூகத்திற்கு எதிராகவும் பேசுறாங்கன்னு உங்கள் மீதே விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இஸ்லாம் மதத்திலயும் கிறிஸ்தவ மதத்திலயும் வந்து எங்களுடைய பெரும்பான்மை சமூகத்தை இஸ்லாமிய மதம்ங்கிறது வந்து ஒரு உலகத்தில் தோன்றி இங்க வந்த மதம், கிறிஸ்தவ மதமும் உலகத்தில் தோன்றி இந்த நாட்டில் வந்த மதம். அவங்க வந்து இந்த நாட்டில் இருக்கிற சாதியினுடைய கொடுமை தாங்க முடியாம அதுக்கு இஸ்லாமானவர்கள் கிறிஸ்தவத்துக்கு போனவங்க தான் இங்க இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்திலேயே இன்னைக்கு வந்து போனவங்க ஜாதி அடையாளத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சொன்னா, இந்த நாட்டில் நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பாமலோ நாங்கள் கட்டாயமாக இந்துவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை பிறப்பின் அடிப்படையிலே நீங்கள் உருவாக்கி வைத்து விட்டீர்கள். சட்டத்துல என்ன எழுதி வச்சிருக்கீங்கன்னா, யார் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யார் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யார் பார்சிகள் இல்லையோ, அனைவரும் கட்டாயமாக இந்துக்கள் என்று எங்களை எல்லாம் நீங்கள் கட்டாயமாக இந்து மதத்துல நீங்க தான் சேர்த்து வச்சிருக்கீங்க. நாங்கள் இந்துக்கள் இல்லை. நாங்கள் ஏனென்றால் நாங்கள் இந்துக்களாக இருப்பது எங்களை இழிவுபடுத்துகிறது, சூத்திரர்களாக்குகிறது, எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது. நாங்கள் இல்லை என்று சொன்னாலும் சட்டப்படி நீங்கள் இந்துக்கள் தான் என்று நீங்க எழுதி நீங்க தான் இந்து மதத்தை எங்கள் மீது திணிச்சிருக்கீங்க. அப்ப நீங்கள் எங்கள் மீது சட்ட ரீதியாக திணித்து வைத்த ஒரு இந்து மதத்தில் நாங்கள் வந்து விட்டதற்கு பிறகு எந்த மதம் எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது, எங்களை இழிவுபடுத்துகிறது, எங்களை வந்து ஒரு மனிதர்களாக மதிக்கவில்லை, எங்களுடைய சுயமரியாதையை மறுக்கிறது, இவர் வேத மதத்தை எங்களுடைய இந்து மதம் என்று சொல்லி எங்கள் மீது வேத மத கருத்துக்களை இந்து மதமாக எங்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள், எங்களால் எங்களுடைய கல்வி உரிமையை மறுக்கிறீர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களும் இந்துக்கள் தானே, தாழ்த்தப்பட்டவர்களும் நீங்கள் அம்பேத்கரை இந்துக்கள் என்றுதான் சொல்லுகிறீர்கள், பட்டியலின பிரிவுகளும் உங்களுடைய வாதப்படி இந்துக்கள் தானே, பட்டியலின பிரிவுகளுக்கு உள்ள அநீதி இழைக்கப்படுகிறது அவர்கள் இந்துக்கள் தானே, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அவர்கள் இந்துக்கள் தானே, ஏன் இந்த அனைத்து சாதியினரும் கோயிலுக்குள்ளே சென்று அர்ச்சகராக முடியாது என்று சட்டம் வந்தால் அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போகிறீர்கள், ஏன் இந்த பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடு உரிமையை கேட்டால் அந்த இடஒதுக்கீடு உரிமையை நாங்கள் வழங்க முடியாது என்று நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள், உயர்ஜாதி இந்துக்களாக இருக்கிறவர்கள் தான் நாங்கள் இந்துக்களாக கருதுவோம், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் எங்கள் பார்வையில் இந்துக்கள் அல்ல என்று எங்களை கட்டாயமாக உங்களுடைய இந்து மதத்திலே சேர்த்து வைத்துக் கொண்டு எங்களை எட்டி உதைக்கிறீர்களே, அப்போது உங்களை கேள்வி கேட்காமல் நாங்கள் ஏன் கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களை போய் கேள்வி கேட்க வேண்டும், எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு எங்களை அடித்துக் கொண்டு எங்களை உதைத்துக் கொண்டு இருக்கிறவர்களை பார்த்தால் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க முடியும், அந்த மதத்தை போய் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே, இல்லாவிட்டால் நீங்க சொல்லுங்க இந்து மதத்தில் இல்லாதவர்கள் இந்துக்கள் இல்லை என்று அறிவித்து விடலாம், இந்து மதத்தை விட்டு வெளியேறி விடலாம், இந்து மதத்தில் இருக்க வேண்டியவென்று கட்டாயம் இல்லை, கிறிஸ்தவ மதம் ஒன்று இருக்கிறதோ முஸ்லீம் மதம் என்று ஒரு மதம் இருப்பதை போல இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து இந்து மதத்திலிருந்து வெளியேறி போய் அவங்க எல்லாம் வந்து வேற ஒரு மதத்தை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சட்டத்துல இருந்து ஒரு விளக்கு கொடுத்து சட்டத்தை போட்டு கொண்டு வாங்க. சட்டப்படி நீங்க தானே எங்களை இந்துக்கள் வச்சிருக்கீங்க, நீங்களே எங்களை கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிற இதுல எங்களையே சூத்திரங்கள் சொல்றீங்க, மனுசாஸ்திரத்தை வச்சிருக்கீங்க, ஏவோ இழிவுபடுத்துறீங்க, காலம் காலம் தொட்டு வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க, ஆரம்பத்துல சதி உடன்கட்டை ஏறுதல் இந்து பெண்களை தான் நெருப்புல போட்டு கொளுத்துறாங்க, அதற்கு சீர்திருத்தம் வந்தது, அதை இந்த வேத மதம் எதிர்த்தது, விதவைகள் மறுமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சீர்திருத்த சட்டம் வந்தது, அதை இந்த வேத மதம் எதிர்த்தது, கோயிலில் பெண்களை பொட்டு கட்டி விடுகிறார்கள் இந்து பெண்கள் தான் அவர்களும், அதை ஒழிப்பதற்கு ஒரு சீர்திருத்தம் வந்தது, அதை வேத மதம் எதிர்த்தது,
இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு தான் வந்துச்சு, அதை எதிர்த்து அப்போதே உச்ச நீதிமன்றம் வரை போராடினது இந்த வேத மதக்காரர்கள் தான் போராடினாங்க. அவரு குழந்தைகள் மனம் அதை தடை செய்யறதுக்கு சட்டம் வந்துச்சு, அது கூடாது சாஸ்திரத்துக்கு விரோதம் சொல்லி இதே வேத மதத்தை சேர்ந்தவங்க நீ இந்துக்களாகவும் இருக்கணும் இந்த கொடுமைகளையும் அனுபவிக்கணும் சொல்லி நீங்கதான் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. இப்ப இந்து மதத்துல என்னென்ன சீர்திருத்தங்களுக்கு வந்ததோ எங்க இந்துக்களாக இருக்க அறிஞர்களை வச்சுக்கிட்டு எங்கள் இந்துக்கள் மீது இந்த அடிமைகளையும் கொடுமைகளையும் திரிச்சப்ப அது ஒரு சீர்திருத்தமா வந்தப்ப கூடாது இந்த கொடுமைகளோட தான் வாழணும் இந்த அடிமைத்தனத்தோட தான் வாழணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி எங்களை இந்துக்களாக நீங்க வச்சுட்டு இருக்கிற உங்களை பார்த்து கேட்காம போராடாம நாங்க வேற யாரை பார்த்து போராடுறது? அம்பேத்கர் நான் சாகும் போது இந்துக்களாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அறிவிச்சாரு, ஆனா அவரு இப்ப இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்க தானே புத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப எங்களை நீங்க கட்டாயப்படுத்தி இந்துக்களை வைத்திருக்கிற வழியோ நாங்க வந்து இந்த இந்து மதத்தினுடைய கொடுமைகளை நாங்க உங்களை நோக்கி தானே பேச முடியும், வேற யாரை நோக்கி பேச முடியும்? நிச்சயமா இது வந்து ரொம்ப நீங்க தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை யாரும் மறுப்பதற்கு இல்லை, இதுல வந்து கண்டிப்பாக விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குதா, யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்து மதத்துல மட்டும்தான் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கா, ஏன் இஸ்லாம் மதத்துல சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இல்லையா அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எங்களை மட்டும் தானே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இஸ்லாம் மதத்திலேயோ கிறிஸ்தவ மதத்திலேயோ சீர்திருத்தம் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை அல்ல. அதில் சீர்திருத்தங்கள் வருகின்ற போதெல்லாம் நாங்கள் ஆதரிச்சுதான் இருக்கோம், பல சீர்திருத்தங்களை ஆதரித்தான் இருக்கோம். யூனிஃபார்ம் பல விஷயங்கள்ல வந்து கிறிஸ்தவ மதத்திலேயே பல சீர்திருத்த சட்டங்கள் வருகிற போது நாங்கள்லாம் ஆதரிச்சுதான் இருக்கோம். அப்படின்னா இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் தான் நீங்க வந்து சீர்திருத்தப்படணும், அந்த மதத்துல உள்ள மூடநம்பிக்கை மட்டும்தான் எதுக்கணும். ஆனா இந்து மதத்துல இருக்கிற இந்து மதத்துல வந்து மூடநம்பிக்கை மட்டும் இல்ல, சமூக கொடுமை இருக்கு, சமூக அமைப்பு இருக்கு. ஒரு மந்திரியா இருக்கிறவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சாலும் அவர் வந்து அவர் பிறப்பின் அடிப்படையில் அப்படிதான் பேசுறாருன்னு இந்த காலத்துல பேசக்கூடிய அளவுக்கு பாஜக தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப அதனுடைய மூட நம்பிக்கைகள் அந்த நன்மைகள்ல அந்த சமூகத்தில இருந்து யாராவது எதிர்த்து பேசுனா அந்த எதிர்த்து பேசுறவங்க பக்கம் தான் நாங்க நிப்போம். இஸ்லாமிய பெண்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக ஒரு குரல் கொடுக்குறாங்க. இப்ப வந்து பல கோயில்கள் வந்து பம்பாயில வந்து இந்த தர்காவில் நுழைய கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வழக்கு போட்டாங்கன்னா நாங்க தான் அதுக்கு போய் ஆதரவா நின்னோம். அந்த சமூகத்தில இருந்து ஒரு சீர்திருத்த குரல் கேட்டேன்னு சொன்னா அந்த சீர்திருத்த குரல் பக்கம் நாங்க நிப்போம், பிற்போக்கு நிக்க மாட்டோம், நிக்க மாட்டோம். இப்ப எங்களை நீங்க இந்துக்கள் நாங்க இந்துக்கள் சொல்லாட்டா நீ இந்துக்கள் சொல்லி நீ கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறதுனால நாங்களை உங்களை எதிர்த்து கூடுதல் அழுத்தம் கொடுத்து நாங்க போராட வேண்டியிருக்கு. அதனால நாங்க அதுல வர சீர்திருத்தங்கள்ல நாங்க மூட நம்பிக்கை நாங்க ஆதரிக்கணும் அவசியம் இல்ல. அப்ப மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும், சீர்திருத்தம் வரணும் தான் உங்க கொள்கைன்னு சொன்னா நீ இந்து மதத்துல ஏன் வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வர மறுக்கிறீங்க? அப்ப இந்து மதத்துல மட்டும் சீர்திருத்தம் வரக்கூடாது, மூட நம்பிக்கை இருக்கலாம், ஜாதி இருக்கலாம், பிறப்பின் அடிப்படையில ஒரு மனிதரை தீர்மானிக்கலாம், ஆனா இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தை மட்டும் நீங்க வந்து சீர்திருத்தப்பட்ட மதம் மூட நம்பிக்கை எதுக்கணும் அந்த மதத்தை எதுக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன எந்த ஒரு நியாயம் நான் கேட்கிறேன். இப்ப வந்து ராஜா ஒரு கருத்தை சொன்னாரு, ராஜா கருத்து மேல வந்து எல்லாம் குற்றம் சாட்டாங்க. ராஜா சொன்ன வாதங்கள் என்ன சொன்னாரு, இந்து மதம் என்று ஒரு மதம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டாரு ராஜா. கேட்டார் அந்த கேள்வியை கேட்டார் அவர் அடிப்படையில ஒரு கேள்வி, இது இந்து மதம் என்று ஒரு மதம் இருக்கிறதா என்று ஒரு கேட்டதுல அது மட்டும் இல்லாம இந்து மதம்ங்கிற பேரை வந்து பிரிட்டிஷ்காரன் தான் உங்களுக்கு கொடுத்தா என்று அவர் சொன்னார். அதே சொன்னார் இந்த ஐந்து மதங்களை சேர்ந்த சண்மதம் அப்படிங்கிறது தான் இந்து மதமா உருவாக்கிச்சு என்று ஒரு கேள்வியை வச்சாரு. இந்து மதங்கிறதுக்கு வந்து கடவுள்களுக்கு ஆரம்பத்துல உங்களுடைய வேதத்துல வந்து உருவம் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது, நெருப்பை மட்டும்தான் நீங்க கும்பிடுனீங்க. உருவத்தை வைத்து கோயில்களை வைத்து கும்பிடுவது வந்து வேத மத ஆரிய மத பண்பாடு இல்ல, இது வந்து வேத மதம் அல்லாத ஆரியர் அல்லாத மக்கள் தான் கோயிலையும் மற்ற உருவ வழிபாட்டையும் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க. அதுல வந்து அதிகாரம் வந்துச்சு, பணம் வந்து பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த நேரத்துல நீங்க கோயிலையும் உங்களுடைய வேதத்துல சொல்லப்பட்ட கடவுளெல்லாம் கைவிட்டுட்டு இங்க இந்து மதத்தினுடைய கோயிலையும் நீங்க எடுத்துக்கிட்டு ஏற்கனவே பார்ப்பனர் அல்லாத மக்கள் சொன்ன வழிபா தெய்வங்களை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா எங்களுடைய வழிபாடு மந்திரம் பூஜை சடங்கு மட்டும் எங்க உரிமைக்கு வேணும்னு சொல்லி அதிகாரத்தின் காரணமாக அதை நீங்க கைப்பற்றி வச்சுக்கிட்டு இதுதான் எங்க கோயில் நீங்க சொல்றீங்க. உருவ வழிபாடே உங்களுக்கு இல்லாத நீங்க வந்து இப்ப உருவமுள்ள கடவுளை பத்தி பேசினா இந்துக்களை புண்படுத்து நீங்க சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு. இந்த கேள்விக்கெல்லாம் அவர்கள் முறையாக இல்ல, எங்களுக்கு வந்து எங்க வேத மதத்துல உருவ வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு, எங்களுக்கு வந்து இந்த ஐந்து மதங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்து மதம் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்துல இருக்கு, இந்து மதங்கிறது வந்து எங்களுடைய பழைய வேதங்கள்ல இருக்கு அப்படிலாம் நீங்க ஆதாரங்களை எடுத்துக்காட்டி பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம்.
அந்த வாதத்துக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. ஆனா பேசினவர் என்ன பிறப்பு அப்படின்னு சொல்லி பேசுறது என்ன நியாயம் கேக்குற. இப்ப நான் அவருக்கு ஒரு கொட்டேஷன் உடனே படிக்கிறேன், அந்த கொட்டேஷன் மட்டும் நீங்க பாருங்க. அது அது வந்து யார் சொல்றது பாருங்க. ஒரு கொட்டேஷன் ஒன்று படிக்கிறேன், சொல்லுங்க. வெள்ளைக்காரன் மட்டும் இந்து என்று பெயர் வைத்திருக்காவிட்டால் ஒவ்வொரு ஊரிலும் சைவர், வைணவர், சார்டர், முருகபக்தர், எல்லை அம்மனை கும்பிடும் பக்தர் என்று நம்மை பிரித்து கொண்டு தனித்தனி மதமாக இருந்திருப்போம். அதாவது பெயர் வைத்தது இந்து என்ற பெயரை வைத்தது வெள்ளைக்காரன். அந்த பெயர் வைக்காட்டி நம்ம எல்லாம் இந்துக்களா இருந்திருக்க மாட்டோம். சைவர், வைணவர், சாக்டர், முருகபக்தர், எல்லை அம்மன் என்று கொண்ட தனித்தனி மதம் மனமா இருந்திருப்போம். சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் ஒரே சாமி இருக்கிறாரா? இல்லை. வைணவர்களுக்கு சிவன் சாமியே அல்ல. சைவர்களிலும் தீவிரவாதிகள் விஷ்ணு ஒரு சாமியே அல்ல, சிவன் தான் சாமி, விஷ்ணு சிவனுக்கு பக்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் இரண்டு பேரையும் எப்படி ஒரு மதம் என்று சொல்லுவது? வெள்ளைக்காரன் நமக்கு இந்துக்கள் என்று பொது பெயர் வைத்ததால் நாம் பிழைத்தோம். அவன் வைத்த பெயர் நம்மை காப்பாற்றியது. இது யார் சொன்ன கருத்து தெரியுமா? பெரியார் சொன்னதா, அம்பேத்கர் சொன்னதா, அண்ணா சொன்னதா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கர் கலைஞர் சொன்னதா? இல்ல இல்ல. இவர்கள் வணங்கி போற்றுகிற மூத்த காஞ்சிபுரத்தினுடைய இறந்து போன சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லி தெய்வத்தின் குரல் நூலில் நர்மதா பதிப்பகம் வெளியிட்டதில் ஒன்னாம் பாகத்தில் வெளியிட்ட ஒரு கருத்து. இதே கருத்தை தான் ராஜா இப்ப பேசியிருக்கிறார். நீங்க ராஜாட்ட பாயாதீங்க, சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சாமியை கொடும்பாவிய போட்டு கொடுத்துக்க. இந்து மதங்கிறது வெள்ளக்காரன் பேர் வச்சதுரா, நமக்கு இந்துக்கள் நமக்கு ஒரே மதம் கிடையாதுரா, நமக்கு வந்து பல்வேறு மதம் இருந்ததுரா, வெள்ளக்காரன் தாண்டா ஒன்னா சேர்த்து நம்மளை காப்பாத்துறான்டா, கையெடுத்து கும்பிடுறான்னு சொல்ற சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தால், உங்களுடைய கொள்கையில உறுதி இருந்தால், நீங்கள் வாதத்திற்கு வருவதற்கு தயாராக இருந்தால், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சாமியுடைய உருவத்தை கொளுத்து விட்டு அவரை யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வாங்க, எங்கள்கிட்ட வாங்க. ரொம்ப முக்கியமான கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. நேற்று திரு ராஜா அவர்கள் பேசும்போது கூட ஒரு கருத்தை பதிவு பண்ணார். திரு ராஜேந்திரன் அவர்களை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஓபிசி இடஒதுக்கீடை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக, மதிமுக, விசிக, பாமக, நாம் தமிழர் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே கூட குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாஜக சார்ந்து யாருமே வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஜக ஓபிசி சார்ந்து வழங்கப்பட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்கத்தானே செஞ்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கத்தானே செய்யுது, எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஓபிசி உத்தரவை வந்து நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அகில இந்திய கோட்டாவில ஓபிசிக்கு இடஒதுக்கீடு 27% வேண்டும் என்று போராடி பெற்ற வழக்கை பெற்று கொண்டு வந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை பெறுவதில் இவங்களுக்கு என்ன பங்கு இருக்குன்னு ராஜா கேக்குறாரு. இந்த வழக்கை வந்து யாராவது அவங்க வந்து இடஒதுக்கீடு நாங்க எதிர்க்கலங்க, நாங்க மண்டல கமிஷன் போட்டதே நாங்க தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நீங்க எதிர்காட்டி இந்த வழக்கை வந்திருக்காத, நீங்க எதிர்காட்டி இந்த வழக்கையா வருது? அரசாங்கம் உங்க கையில தானே இருக்கு. ஏற்கனவே எஸ்சிஎஸ்சிக்கு வந்து எப்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்தது இல்ல? உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வருகிற போது நீங்க ஒரு பெட்டிஷனை போட்டு நாங்க ஓபிசி ரிசர்வேஷன் நாங்க எதுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா உச்ச நீதிமன்றமே இந்த மாநில உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காத, பிரச்சனை முடிஞ்சு போயிருக்குமே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க அதுல? அப்ப நீங்க உங்க இந்திய மருத்துவ கவுன்சில் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்திய மருத்துவ கவுன்சில் ஓபிசி ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுத்தா தகுதி கெட்டு போய்விடும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீட்டை அனுமதிக்கவில்லை, எனவே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்றுதான உங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மெடிக்கல் கவுன்சில் மனு போட்டுச்சு. அப்ப மெடிக்கல் கவுன்சில் ஒரு பக்கம் நீங்க மனு போட விட்டுட்டு, மெடிக்கல் கவுன்சில்னா உங்களுக்கு மேல இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டா அது, உங்க கண்ட்ரோல் வச்சிருக்கிற மெடிக்கல் கவுன்சில் தானே. சரி, நீங்க 10% உயர்ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு நாளே நாளில் கொண்டு வந்தீங்க இல்ல? அந்த நாளே நாள்ல 10% உயர்ஜாதி இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்ப இடஒதுக்கீடுனால வந்து தகுதி கெட்டு போயிடும், 50% மேல இடஒதுக்கீடு இருக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு இதே மெடிக்கல் கவுன்சில் வந்து அப்ப மனு போட்டுச்சா? அப்ப எழுத்துச்சா மனு போட்டுச்சா? அப்ப வாய மூடிக்கிட்டு கம்முன்னு வாய பொத்திக்கிட்டு பிளாஸ்டிக் ஒட்டிக்கிட்டு இருந்த இந்திய மருத்துவ கவுன்சில் ஓபிசியில ஆல் இண்டியா ஒதுக்கீட்டுக்கு மட்டும் மனு போடுறதுக்கு ஏன் வருது? எதுக்கு மனு போடுறது அனுமதிச்சீங்க? உயர்ஜாதி 10% வந்து அப்ப மனு போடாம நிறுத்தி வச்சிருந்தீங்கல்ல மெடிக்கல் கவுன்சில. அப்ப இங்க ஏன் இறக்கி விட்டு குதிரை வந்து குட்டி இறக்கி விட்டு ஆழம் பாக்குற மாதிரி இது எதுக்குறதான நீங்க வேலையை பாத்தீங்க? இல்ல, நீங்க உங்களுக்கு சொல்ல முடியுமா? உச்ச மத்திய அரசின் சார்பில் பாதாண்ட வழக்கறிஞர் என்ன சொன்னாரு?
அவர் இந்த இந்த மெடிக்கல் கவுன்சில் சார்பாக வழக்கறிஞர் என்ன சொன்னாரு, மத்திய அரசனுடைய கொள்கை இடஒதுக்கீடு தரணும்னு அவர் சொன்னாரு. அவரு இப்ப நீங்க வந்து 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு இன்னைக்கு பேசுறீங்களே, ஏற்கனவே 50% இருக்கிறப்ப தானே 10% இடஒதுக்கீடு கூடுதலா கொண்டு வந்தீங்க கொடுத்தாங்க. அப்ப 50% மேலதானே போச்சு உயர்ஜாதியர்களுக்கு இடஒதுக்கீடு. அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 50% மேல போச்சுன்னு உங்களுக்கு தெரியலையா? காதுல பூசுத்துறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம்? அப்ப உயர்ஜாதி இந்துக்களுக்கான கட்சியா நீங்க இருக்கீங்க? இப்ப உயர்ஜாதி இந்துக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இந்த சமூக நீதி போராட்டம். இந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் தான் பாஜக அப்படிங்கறத அவங்க வாதமா இருக்கா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நிச்சயமா அவங்க எதிரானவங்க தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து நாங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு வந்து நாங்க சட்ட அங்கீகாரம் கொடுத்தேன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா அப்படி சொல்றேன். அதே பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் தான் என்ன சொல்லுச்சு, இந்த இந்த ஆல் இண்டியா கோட்டாவில ஏன் இடஒதுக்கீடு வழங்கலன்னு இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் தான் கேட்டுச்சு. அப்ப நீங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் பக்கம் தானே நிக்கணும் நீங்க. ஆனா பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை நீங்க திரும்ப வந்து கருத்தை மாத்திக்க வச்சுட்டீங்க. நீங்க திரும்பி லேயருக்கு வந்து அரசாங்க ஊழியர்களுடைய மாத சம்பளத்தையும் நாங்க சேர்க்க போறோம்னு புதுசா சொன்னீங்க. ஏற்கனவே 27% இடஒதுக்கீடுல 10% கூட பூர்த்தி ஆகல, ஆள் இல்ல, வேக்கண்டா கிடக்கு. நீங்க அதை நிரம்பி வழிஞ்சதுன்னு சொன்னா நீங்க ஒரு சீலிங் மட்டும் ஃபில்டர் பண்ணுங்க. அதுவே நிரம்புறதுக்கு ஆள் இல்ல, மனு போடுறதுக்கு ஆள் இல்ல, மனு போறவனையும் பிடிச்சி காலை பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னா இன்னும் குறைக்க தானே செய்யும் அது. அப்ப எதுக்கு நீங்க அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் தானே கேட்டுச்சு அரசு ஊழியரை வந்து இதுல சேர்க்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சது ஆரம்பத்துல? அப்ப அதே தான் நீங்க கேட்டிருக்கணும். சட்ட ரீதியாக நீங்கள் நியமித்த பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், நாங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆணையம்னா அது கருத்தை கேட்டு செயல்பட்டீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்கன்னு நாங்க ஒத்துப்போம். ஆனா அந்த ஆணையத்தை கருத்தை புரிஞ்சு புறந்தள்ளிட்டு நீங்க மூணு பேர் சர்மாங்கிறவர் தலைமையில ஒரு மூணு பேர் கமிட்டியை போட்டு அவர் சொன்னாரு அதுதான் நாங்க கேட்போம்னா, அப்ப சட்ட ரீதியாக நியமிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நீங்க நியமித்த ஆணையங்கிறது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு மூன்று பேர் உங்களை வசதிக்காக ஒரு கமிட்டியை போட்டுக்கிட்டு கிரிமினல் வந்து அரசு ஊழியர் சம்பளத்தை நீங்க சேர்ப்போம்னு நீங்க நியமிக்கிறீங்கன்னு சொன்னா இது எப்படி பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆதரவான ஆட்சியா அது? அப்படி நான் இன்னொரு ஒன்று கேட்கிறேன், இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப நீங்க இந்து சமூகம், நாங்கெல்லாம் இந்து சமூகம், இந்து கலாச்சாரம், இந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, நாங்கெல்லாம் இந்து சமூகத்துல இருக்க டயர், எங்களுக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் பெரிய மாறுபாடு இல்லை, நாங்களும் இந்து சமூகம் தான். ஆனா இந்து சமூகம்ங்கிறது வந்து ஒரு சமத்துவமான சமூகமா இருக்கா? எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டியை கொடுக்குறா? எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியை கொடுக்கல அப்படிங்கறதுனாலதான் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை புறக்கணிக்கப்பட்டா, வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வரலாற்று ரீதியாக ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன் ஆஃப் தி பீப்புள், மெஜாரிட்டி பீப்புளை ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனா மாத்திரத்தினாலதான் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு, ஹிஸ்டாரிக்கலி அன்டச்சபிள் செக்ஷனா மாத்தனத்தினால தான் தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு. இந்த ஹிஸ்டாரிக்கலியா டிஸ்அட்வான்டேஜ் மாத்திரது யாரு? இந்து சமூகம் தானே? அப்போ இந்து சமூகம் சமத்துவம் இல்லாத சமூகம் தானே? அப்ப இந்த சமத்துவத்தை உண்டாக்குவதற்கான வேலையை நீ செய்யாம இதை சுட்டி காட்டலாம் இந்து விரோதி, இந்து விரோதினு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப நீங்களே ஒத்துக்க, பிற்படுத்தப்பட்டவருக்கு நாங்க தான் வந்து ஆதரவு, எங்க முதலமைச்சர் வந்து பிரதமர் வந்து பிற்படுத்தப்பட்டவர் நீ சொல்றதுல இருந்து உன்னுடைய இந்து தர்மம்ங்கிறது வந்து சமத்துவத்தை வழங்கவில்லை, பிற்படுத்தப்பட்டவர் ஒரு பிரிவை வச்சுருக்க நாங்க காலங்காலமா உங்களை ஒதுக்கி வச்சோங்கிற நீங்க ஒத்துக்கிட்டு அதுல பெருமைப்படுறீங்கன்னு அர்த்தம், அதுதானே கேள்வி? அதுக்கு அவங்க பதில் சொல்ல சொல்லுங்களேன். நிச்சயமா திருவிழா, ரொம்ப ஒரு காட்டமான ரொம்ப ஆழமான விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கான பதில் அப்படிங்கறது அவங்கள்ட்ட இருந்து வருதா கிடைக்குதா அப்படிங்கறத மக்கள் மத்தியில் இந்த கேள்விகளை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க. இந்த கொரோனா பேண்டமிக் டைம்ல கூட எங்களுக்காக இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திருவிழா ராஜேந்திரன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு ஆளுமையை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.